ஸ்ரீகாந்திருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்தியாதயோ குரவோபியசியருணாலேஷாத்கதாகௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணி நளினம் சித்தே சிவம் குர்மகே நமஸ்ததசே நமஸ்ததசஸ்புதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிருதிவே நம. சங்கரா தொலைக்காட்சி நேரலு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 854வது நாமாவளி. கம்பீரா கம்பீரா ககனாந்தஸ்தா கர்விதா கானலோலுபா. கம்பீரம்னா ஆழம்னு அர்த்தம். இது ஒரு பெரிய ரகசியம் இருக்குது நாமாவளியில். என்னன்னா, கம்னு ஒரு பீஜம், ககார பூர்வ ரூபம், அகாரோ மத்தியம ரூபம், அனுஸ்வாரச்சா அந்திய ரூபம், பிந்துருத்தர ரூபம், நாதசந்தானம், சகும்ஹிதா சந்திஹி, சைஷா கணேஷ வித்யா. நான் கணபதியை பார்க்கறதுக்கு ஒரு எழுத்தை சொல்லி கொடுக்குறேன், ஓர் எழுத்து மந்திரம். ஓர் எழுத்து ஆறெழுத்து சொல்லி வைத்த பேரெழுத்து, ஓர் எழுத்து ஆறெழுத்து சொல்லி வைத்த பேரெழுத்து, இதெல்லாம் தமிழ். இந்த மந்திர ரகசியம், இந்த நாமாவளி ஒரு தடவை சொன்னா, கணபதியினுடைய அனுகிரகம், பைரவருடைய அனுகிரகம், அம்பாளுடைய அனுகிரகம். கணபதி, பைரவர், அம்பாள், மூணு அனுகிரகமும் சேர்ந்து கிடைக்கும் இந்த கம்பீராங்கிற நாமாவளிக்கு. அவ்வளவு சிறப்பு. அம்பாளுக்கு வந்து சாதாரணமா நம்ம சிவன் இருக்கிற இடத்த கோயில்னு சொல்றோம், பெருமாள் இருக்கிற இடத்துல விண்ணகரம்னு சொல்வா, அது மாதிரி குலதெய்வம் இருக்கிறது தேவதாஸ்தானம்னு சொல்லுவா, அந்த சக்தி இருக்கிறத பீட்டம்னு சொல்லுவா, சக்தி பீட்டம்னு சொல்லுவா. அந்த சக்தி பீட்டம் இருக்கோல்லையோ, அது எத்தனை பீடம் இருந்தாலும் சரி, 51, 64, 108 அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் போகல. ஆனா 51 பீடம் இருக்குன்னு வச்சுங்களேன், அப்படி எத்தனை பீடம் இருந்தாலும் அதுல ஒவ்வொரு கணபதியும் ஒரு பைரவரும் கூட இருப்பா, அம்பாள் கூடவே. அந்த உடல் விழுந்த இடம் தான் சக்தி பீடம்னு சொல்லுவா, அந்த விழுந்த இடம் எல்லாத்துலையுமே ஒரு கணபதியும் ஒரு பைரவரும் இருப்பார், அம்பாளும் கூட இருப்பா நடுப்புற. இந்த கம்பீராங்கிறது 51 பீடத்துல இருக்கக்கூடிய அத்தனை அம்பாளையும், அத்தனை பீடத்துல இருக்கிற கணபதியையும், அத்தனை பீடத்துல இருக்கக்கூடிய பைரவரையும் சேர்த்து வணங்குற நாமாவளி. மூணு எழுத்து தான் இருக்கு, ரான் ஒரு எழுத்து, கேன் ஒரு எழுத்து, அதுல இம்பி அப்படிங்கிறது சேர்ந்த எழுத்து, விட்டாட்சி தான். ஒரு எழுத்துக்குள்ள இன்னொரு எழுத்து, ரெண்டு மெய் அடுத்தடுத்து வருது கம்பீரா. மூணு எழுத்துக்குள்ள மூணு சாமியை அடக்கியிருக்கா. இப்ப இதுல வரக்கூடிய கம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய மந்திரம். கணபதி இதுல உட்காரும், அந்த வார்த்தையில உட்காரும் கணபதி வித்தை. இது இந்த கணபதி வித்தையை வந்து நம்ம கத்துட்டோம்னாலே எந்த காரிய தடையா இருந்தாலும் காலி பண்ணி விட்டுரும், சுத்தமா ஒழிச்சிடும், காரிய தடையே வராது கணபதியை கும்பிட்றவாள். அதுவும் இந்த மந்திரத்தை சொல்றவாளுக்கு, இந்த நாமாவளி சொல்றவாள். நாமாவளிக்குள்ள மந்திர பீஜத்தை வச்சிருக்கா. ரா அப்படிங்கறத விரட்டுறதுன்னு அர்த்தம், சமஸ்த துக்கத்தையும் விரட்டி விடுறவர் பைரவர். வீரூணான் சமூகானாம், வீரூணா பெண்கள் இந்த இடத்துல. அப்ப கணபதி, அம்பாள், பைரவர் மூணு பேரும் சேர்ந்து இந்த மூணு எழுத்துல அனுகிரகம் பண்றா. இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி தியானம் பண்ணினா அதுக்கு என்ன பலன் சொல்றது? பலன் சொன்னா அது சுருங்கி போகும், அவ்வளவு பலன் இருக்கு இந்த நாமாவளியில. இதே விஷயத்த தியானமாகவும் சொல்றா. கம்பீரா அப்படின்னா ஆழமானதுன்னு அர்த்தம், ஆழமானவள் நம்மளுக்கு பேரு. கம்பீரானா அடைய முடியாதவள் அப்படின்னு, அவளை தொட முடியாது, அவளை கேட்க முடியாது, அவளை பார்த்து பேச முடியாது, அந்த மாதிரி ஒரு மிகுந்த வல்லமை கொண்டவள். அந்த அளவுக்கு நமக்கு அறிவு இல்லை, அவள் திருவடியை எட்டி பிடிக்கிற அளவுக்கு இந்த கைகளுக்கு பண்பு இல்லை, அப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க. கம்பீரான சௌலபியம் காம்பீரியம்னு சொல்லுவா, அதனாலதான் கம்பீரா. சௌலபியம்னா என்னன்னா எளிமையா வர்றது, காம்பீரியம் அப்படின்னா அரியதாக ஆவது. இரண்டு பண்பிலும் இருக்கக்கூடிய ஒரே நாமாவளி. என்ன சொல்றாரு அபிராம்பட்டர் சொல்லுவாரு,
பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னழியே. சாதாரணமா எதுக்க நாம ஒரு பெண்ணிட்ட பேசுற மாதிரி வந்துட்டு போயிடுவா அம்பாள், அவ்வளவு எளிமையா வருவா. திருக்கடையூர் கோயிலே நிப்பா, ஒரு பொம்மநாட்டி மாதிரி ஒரு சுமங்கலி மாதிரி வந்து நிப்பா. அவள்கிட்ட நம்ம பேசுவான், நம்ம பேசுறது அவள் காதல விழும், அதுக்கு பதிலும் வரும், அது நல்லதும் நடக்கும். அந்த மாதிரி முன்னாடி வந்துடுவா எளிமையா. ஆனா சாதாரணாலாம் இல்ல, எளிமையா வரக்கூடிய மூர்த்தியா அப்படி எளிமையா வர்றதுனால அவளுக்கு வல்லமை இல்லையா அப்படின்னா, வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் நற்திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னழியே. என்ன அர்த்தம்? வந்திப்பவர் அம்பாளை கும்புறதுக்கு யாரா நிக்கிறா பாருங்க, வானவர் அப்படின்னா நம்ம விரும்பணும் நினைக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் இந்திரன் தான். அந்த இந்திராதி தேவர்கள்லாம் கியூல நிக்கிறான். தானவர் அப்படின்னா அந்த தேவதைகளே அடக்கி ஆளக்கூடியவனுங்க. சேர்ல வந்து அசுரன் எல்லாம் உட்கார்ந்துட்டான்னா எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் துன்புறுத்துவான். பிரம்மாவை பார்த்து நாள் பார்த்து சொல்லுன்னா அந்த மாதிரி ராட்சசன்லாம் இருக்கான். டெய்லி நாள் பார்த்து இந்த வேலையை பாருங்க. பிரம்மாக்களையும் விஷ்ணுக்களையும் ருத்ரர்களையும் ஆட்டி படைக்கிற வல்லமையுடையவர்கள் தானவர் ஆனவர் நத்திசை முகர். வேதத்தை உற்பத்தி பண்ணவன் பிரம்மா, அவர் அங்க இருக்கார். நாரணர் விஷ்ணு, பந்திப்பவர் அழியா பரமானந்தர் சிவபெருமான். என்னடா தியானம் பண்ணி அம்பாவை தியானம் பண்ணிருக்காங்க. அப்ப இவாள்லாம் வரிசல்ல திருக்கடையூர் அபிராமி சன்னதியில இவாள்லாம் இருக்கா, கூடவே அபிராமி பட்டன் தான் போய் ஓரமா நிக்கிறார். அப்படிதானே, ஓரமா எங்கேயோ ஓரத்துல அம்பாள் இவாளை எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் விட்டுட்டு அபிராமி பட்டரை கூப்பிட்டது எப்படி இருக்கானா, நான் ஏனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். ஏதா மறந்துட்டியா? அவளாம் கியூல நிக்கிறா, எனக்கு வந்து அனுகிரகம் பண்ற. நான் அப்படியெல்லாம் பூஜையெல்லாம் ஒன்றும் பெருசா பண்ணல, அவளை மாதிரி பெரிய போஸ்ட்ல எல்லாம் இல்லை, தேவத சக்தி அதெல்லாம் இல்லை, ஒரு நாய் மாதிரி இருக்கேங்கிறார். அவர் சொல்றார் அந்த வார்த்தையை. அப்ப கம்பீரம் என்பது என்னன்னா அவளுடைய ஒப்பற்ற பண்பு. சௌலபியம் என்பது என்ன? அவளை எளிதாக பற்றுகிற பண்பு. சாதாரணமா வந்து பேசிட்டு போனான் அபிராமி பட்டத்தை, பிரம்மாவாலேயே பேச முடியாது, பார்க்க முடியாது. அது மாதிரி எதுக்கு சொல்றேன்னா, அவளுடைய ஆற்றல் சர்வதேவதையும் ஆளக்கூடிய ஆற்றல், அவளுடைய கருணை மிக எளிமை. சாதாரணமா பார்த்துடலாம் அவளை. அதான் கம்பீரான்னு சொல்ற ரஹான நாமாடி. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தியானம் பண்ணினா மனது அப்படி காலியான பாத்திரம் மாதிரி தெரியும். இந்த தியானம் தியானத்துல அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், வேற வேற வஸ்து நம்ம தியானத்துல வந்துட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள சேரு தெரிஞ்சதுன்னு வச்சுங்கோ, நம்ம வந்து இல்லறத்துல மாட்டின்னு இருக்கோம். நிறைய செல்வம் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா ஆசை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். நம்மளுடைய தியானத்துல அந்த மாதிரி ஒரு ஆழம் தெரிந்தால், ஆழம்னா தண்ணி, அந்த ஆழமா தண்ணி தெளிவா தெரிஞ்சது, குழம்பாவது தண்ணியா தெளிவா தெரிஞ்சது தியானத்துல அப்படின்னு சொன்னா பூர்வ ஜென்மம்லாம் ஞாபகத்துக்கு வரும். தியானத்திலேயே போன ஜென்மத்தில் என்ன நடந்ததுன்னெலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு சிறப்பு சொல்லியிருக்கா. அந்த மாதிரி பூர்வ ஜென்மத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு தியான அடையாளத்துக்கு கம்பீரம்னு பேர். அதெல்லாம் கம்பீரான்னு சொல்கிறா. அம்பாள் தியான கம்மியான்னு இருக்கு நாமாவளி பின்னாடி வரப்போகிறது. தியானம் செய்வதனால் அடையத்தக்கவள், இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாமாவளி. அதனால் இந்த இடத்துல கம்பீரா அப்படிங்கிறது அம்பாள் பெரிய பண்புகளை பெற்றிருந்தாலும் நம்மை குறித்து மிக எளிமையாக விரைவாக வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவ அப்படிங்கிறது தான் இந்த நாமாவளி சொல்றது. நாம இந்த நாமாவளியை சொன்னால் என்ன பலன் அப்படின்னா, பயம் வராது. பயம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. மிகச்சிறந்த தைரியத்தை தரக்கூடிய அற்புதமான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமா.
அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்திரஸ்து.